எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க வீரன் படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை விசிட் பண்ற புது நபரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனா பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்கும் ஒரு குலதெய்வம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த குலதெய்வம் தான் அந்த ஊரை காப்பாத்திக்கிட்டு வருது அப்படின்ற மாதிரி ஊர்ல இருக்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். அதே மாதிரிதான் எங்க ஊரும் அப்படின்ற மாதிரி சொல்லி வீரனூர் கிராமத்துல இருக்க வீரன் அப்படின்ற குலதெய்வத்தை தான் பாத்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அந்த கோயில் பாத்தீங்கன்னா யாருமே பராமரிக்காம ரொம்ப பழமை வாய்ந்த இடம் மாதிரிதான் இருக்கும். அந்த இடத்துக்கு ரெண்டு ஸ்கூல் பசங்க நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அந்த கோயில் வழியா வந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு இந்த சாமி மேல நம்பிக்கையே இல்ல, அந்த சாமிக்கு பவரும் இல்ல அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது கூட இருக்க இன்னொரு பொண்ணும் குலதெய்வத்தை அப்படி சொல்லாத வீரன் சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த பையன் இதை பொருட்படுத்தாம ஏதோ பேசிக்கிட்டே இருக்க அந்த சமயம் பார்த்து வானத்துல இருந்து ஒரு மின்னல் டமால் வந்து அவன் மேல விழ இதை பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. கட் பண்ண ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. அங்க இருக்கிற டாக்டர் ஒரு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இவரோட உடம்புல எதுவுமே இல்ல, ஆனா இவர் அப்நார்மலா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு, இதனால நீங்க பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா நல்லா இருக்கும்னு சொல்ல அங்க போய் பாக்குறாங்க. அங்கேயும் எதுவும் பண்ற மாதிரி தெரியல. ஆனா இவனோட உடம்புல சில மாற்றங்கள் மட்டும் ஏற்பட்டுகிட்டே இருக்கிறதால என்ன பண்றதுன்னு தெரியாம ஊர் மக்கள் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பையனோட அக்கா சிங்கப்பூர்ல இருக்காங்க அப்படின்ன மாதிரி காமிக்கிறாங்க. அவனுக்கு நான் சிங்கப்பூர்லயே ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறேன், இங்கேயே அவன் வளரட்டும், அப்பதான் ஏதாவது தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல கட் பண்ணி அந்த பையனோட நண்பர்களை காமிக்கிறாங்க. இவ்வளவு நாள் கூட இருந்தவன் இப்ப நம்மளை விட்டு போங்க போறானே அப்படின்னு மாதிரி வருத்தப்படுறாங்க. இன்னொரு சைடு சிங்கப்பூருக்கு கொண்டு போன அந்த அக்கா பாத்தீங்கன்னா பதட்டத்தோட வீட்டுக்கு போன் பண்ணி தம்பிக்கு இன்னும் சரியாகல, அவனோட உடம்புல ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் காமிக்க பெட்ல படுத்துக்கிட்டு இருக்க அந்த பையனை காமிக்கிறாங்க. உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் அப்படியே கட் பண்ணி டைட்டில போடுறாங்க. பிரசன்ட்ல அந்த ஊரோட நிலைமையோ காமிக்கிறாங்க. ஹீரோ அதாவது சிங்கப்பூர் போனா இல்லையா அந்த பையனோட நண்பனான சக்கரை அப்படின்ற ஒருத்தனை காமிக்கிறாங்க. அந்த ஊர்லயே முடி வெட்டுற கடை வச்சிருப்பான். அண்ட் இவனோட அப்பா பாத்தீங்கன்னா வீரன் கோயிலோட பூசாரியா இருப்பாரு. ஊர்ல இருக்க எல்லாருமே வீரன் கோயில மறந்தாலும் இவர் பாத்தீங்கன்னா அந்த தெய்வத்தை மறக்காம அந்த தெய்வத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற முயற்சியிலே இருக்க மனுஷன். இவங்க ரெண்டு பேரையும் காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி ஊர்ல முரண்பாடா சுத்திக்கிட்டு இருக்க சிலரா காமிக்கிறாங்க. கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படின்ற மாதிரி முரண்பாடா பேசிக்கிட்டே இருக்கவங்க தான் இவங்க. ஆனா அதே சமயத்துல அந்த பூசாரியும் குல தெய்வத்துக்கு பொங்கல் வைக்கணும் அப்படின்றதுக்காக வீடு வீடா போய் டொனேஷன் கேட்டுக்கிட்டே இருக்க இந்த நபர்கள் அவரை கூப்பிட்டு டொனேஷன் கொடுக்கறாங்க. ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுக்கறவங்க நாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி கடவுளுக்கு பொங்கல் சந்தோஷமா வைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதே சமயத்துல சிங்கப்பூர்ல கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. அவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு டிஸ்டர்பன்ஸ், தூங்கும் போது இப்பயே தூங்கிக்கிட்டே இருக்கும் போது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்ததால மூஞ்சில தண்ணி எல்லாத்தையும் அடிச்சு ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்டே கட் பண்ணி சக்கரைய காமிக்கிறாங்க. அவர் பாட்டு தன்னோட சலூன்ல தூங்கிக்கிட்டே இருக்கும் போது ஒரு நபர் எழுப்பி எனக்கு மேக்கப் எல்லாத்தையும் போட்டு முடி எல்லாத்தையும் வெட்டி விடுப்பா, இந்த ஊர்ல ஒரு அழகான பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணை பார்க்க தான் நான் வந்திருக்கேன்னு சொல்ல இவருக்கு ஆச்சரியம். யார் அந்த பொண்ணா இருக்கோ அப்படின்னு மாதிரி அவர்கிட்ட பேச்சு போட்டு பார்க்க எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஆனா அந்த சமயத்துலதான் சிங்கப்பூர்ல இருந்து ஹீரோ ஊருக்கு வந்திருக்காரு அப்படின்ற தகவல் வருது. இதனால தான் நண்பனை பாக்கணும் அப்படின்னு மாதிரி வேக வேகமா ஓடி போக இன்னொரு பக்கம் ஹீரோட அப்பாக்கு பாத்தீங்கன்னா இவர் ஊருக்கு வந்தது விருப்பம் இல்ல, ஏற்கனவே பிரச்சனையை பண்ணிட்டு தான் போனேன், இப்ப மறுபடியும் வந்திருக்கானே ஏதாவது பிரச்சனையை பண்ணிடுவானோ அப்படின்ற மாதிரி அமைதியா இருக்க கட் பண்ணி சக்கர அந்த இடத்துக்கு வராரு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர்ல ஒரு அழகான பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு மாதிரி விஷயம் வந்தது இல்லையா. அந்த அழகான பொண்ணு யாரா இருக்கும்னு பாக்க இவங்க கூட சின்ன வயசுல சுத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு பாக்கணும் அப்படின்னு ஒரு நபர் போய் உட்கார்ந்துகிட்டே இருக்க இவங்க உள்ள போடுறாங்க. இவங்களதான் நீ பொண்ணு பார்க்க வந்தியா, ஒன்னும் செலுபடி ஆகாது அப்படின்னு மாதிரி மொத்தத்தையும் கலைச்சு விட ஹீரோ வந்திருக்கதை தெரிஞ்ச உடனே ஹீரோயின் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி. அண்ட் ஹீரோயினும் என்னோட நண்பன் கூட சுத்த போறேன் அப்படின்னு மாதிரி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு போக மூணு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க. ஒரு சாங்கையும் பாடி முடிக்கிறாங்க. அது அப்படியே கற்பாரா சிங்கப்பூருக்கு போனா இல்லையா அங்க எல்லாமே எப்படி இருக்கு, அங்க இருந்து போகும்போது மின்னல் தாக்கி முடியாம தான் போனா இல்லையா, அந்த விஷயங்களை சொல்ல முடியுமான்னு கேட்க ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு ஓபன் பண்றாரு. இங்க இருந்து போனதுக்கப்புறம் அவரோட உடம்புல பாத்தீங்கன்னா பயங்கரமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். பல நாள் தூங்காம ஏதேதோ பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு நாள் கண்டுபிடிக்கிறாரு இவருக்குள்ள பவர் இருக்கு அப்படின்ற விஷயம். அது மின்னல் பவர். அதை பார்க்கும் போது எனக்கு முதல்ல பயமா இருந்தது, ஆனா அதுக்கப்புறம் அந்த பவர் கூட நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்ல கேட்டுக்கிட்டே இருந்த இவங்க கடுப்பாயிடுறாங்க. போதுண்டா சாமி ரீல் விட்டது, சின்ன வயசுல எப்படி இருந்தியோ அப்படியேதான் இன்னமும் இருக்கு அப்படின்ற மாதிரி கலாய்க்க ஹீரோக்கு பயங்கர அப்செட். என்னடா நம்ம மாட்டுறீங்க நான் அப்படியே லூஸ்ல விட அப்பதான் ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய கம்பி மாதிரி போய்கிட்டு இருக்கதை பாக்குறாரு. இதை பார்த்ததும் அங்க இருக்கிறவங்க ஒரு கனவு வந்திருக்கும், அந்த கனவுல இதே மாதிரி ஒண்ணுதான் வெடிச்சு செதற மாதிரி இருக்கும் நினைச்சு பாக்குறாரு.
ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்ன மாதிரி பயப்படவும் செய்யறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இலவச மின்சாரம் தரணும் அப்படின்ன மாதிரி ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியோட ஹெட் ஆபீஸா காமிக்கிறாங்க, லண்டன்ல இருக்கும். படத்தோட வில்லனான சரத் அப்படின்ற பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அதுல சில லிக்விட் எல்லாத்தையும் போட்டு ஒரு நபர் மேல செலுத்த, அந்த நபர் பாத்தீங்கன்னா பயங்கரமா வெடிச்சு செதற ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்து ஒரு பச்சை கலர் லிக்விட் பாத்தீங்கன்னா வருது. இந்த சீன் இதோட கட் ஆகி ஒரு வீடியோ கால்ல கனெக்ட் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. அதுல இவரோட தம்பியும் ஒரு அரசியல்வாதியும் காமிக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணியாச்சு, இன்னும் ஒரே ஒரு கிராமம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு அப்படின்ற மாதிரி வீரனூர் கிராமத்தை அந்த அரசியல்வாதி சொல்ல, இதை கேட்டுக்கிட்டே இருந்த வில்லன் பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்தை கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கு இவ்வளவு நேரமா, அதை சீக்கிரமா பண்ணி முடிங்க, அவரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இது அப்படின்னு மாதிரி அவரோட தம்பி கிட்டயும் இந்த விஷயத்த ஷேர் பண்ண, அப்படியே கட் பண்ணி வீரனூரை காமிக்கிறாங்க. ஒரு டீ கடைக்காரரோ அவரோட நண்பரோ ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு நபர் வர்றாரு. இந்த நபர் யாரு அப்படின்னா வில்லனோட கேங்ல இருக்க நபரா இருப்பார். வில்லன் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான ஃபைலை தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாரு. வந்த உடனே இந்த ஊருக்கு ஒரு பயங்கரமான ஆபத்து வரப்போகுது, உங்க ஊர்ல இருக்கு இல்லையா கேபிள், அது வெடிச்சது அப்படின்னா நீங்க எல்லாருமே அழிஞ்சு போயிடுவீங்க என்று சொல்ல டீ கடைக்காரர் பயங்கரமா சிரிக்கிறார். இதே மாதிரி கதையை நான் எவ்வளவு கேட்டிருக்கேன் தெரியுமா, ஓசையில டீ வேணும் அப்படின்றதுக்காக என்ன நல்லா பேசுவியா, ஒழுங்கு மறந்தே அங்க இருந்து போடான்னு மறட்ட, ஆனா இவர் பாத்தீங்கன்னா அங்க இருந்து போகிற மாதிரி தெரியல, போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு மாதிரி அதுக்கான வழியை கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப இன்னொரு சைடு கட் பண்ணி ஹீரோ கேங்க காமிக்கிறாங்க. அந்த கேபிள்னால பல பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு மாதிரி இவருக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா, இதனால அதை எப்படியாவது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் டீ கடைக்காரர்கிட்ட வர சூழல் ஏற்படுது. அங்க வந்து விசாரிக்கும் போது இதே மாதிரிதான் அவன் ஃபைல் எடுத்துட்டு வந்தான், அவனை இப்பதான் பேசி அனுப்பினு சொல்ல ஹீரோவும் வேக வேகமா அவன் போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிருப்பான் அப்படின்னு மாதிரி அங்க போய் பார்க்க, அப்பதான் தெரிய வந்து அந்த நபரை பாத்தீங்கன்னா இவங்க புடிச்சு வச்சுக்கிட்டு வில்லன் கையில ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்ற விஷயம், பணத்துக்காக இதை எல்லாத்தையும் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த ஃபைலும் பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட தான் இருக்கு அப்படின்ற விஷயமும் ஹீரோக்கு தெரிய வர என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அந்த ஃபைல் எப்படியாவது வாங்கி ஆகணும், அண்ட் போலீஸ் கிட்டயும் பிரச்சனை பண்ண முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா யோசிக்கிறாரு. கையில ஒரு சொடக்க ஒண்ணு போட அங்க இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அண்ட் போலீஸே ஃபைல தூக்கிட்டு வந்து இவர் கையில கொடுக்க ஃபைல வாங்கி வந்துகிட்டே இருக்காரு. இதை பார்த்த சக்கரைக்கு என்ன நடந்தது அப்படின்றது புரியல, பயங்கர மாசா போயிட்டு இருக்கானேன்னு பாத்துக்கிட்டே இருக்க கட் பண்ணி ஹீரோ அவரோட வீட்டுக்கு இந்த ஃபைல் எடுத்துட்டு போக முடியாது இல்லையா, ஏன்னா அப்பா ஏற்கனவே பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. இதனால ஹீரோயினோட இடத்துக்கு போயிடுறாங்க. ஆனா அங்க போய் அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்கும்போது இவரோட கனவுல பார்த்தா இல்லையா அதை விட அதிகமான எஃபெக்ட் எல்லாத்தையும் அதுல தரப்போறாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. அண்ட் இதனால என்ன பண்றதுன்னு இவரோட நண்பர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் சக்கரைக்கு ஒரு பயங்கரமான டவுட், நீ போலீஸ் ஸ்டேஷன்ல பண்ண இல்லையா, அந்த விஷயத்த எப்படி பண்ணனு எனக்கு சொல்லி ஆகணும், உன்னால எப்படிடா அதை பண்ண முடிஞ்சதுன்னு கேட்க, அப்பதான் இவரு மறுபடியும் எனக்குள்ள ஒரு சூப்பர் பவர் இருந்தது, அந்த மின்னல் தாக்குனதுல இருந்து எனக்குள்ள ஒரு எலக்ட்ரிக் பவர் வந்துருச்சு அப்படின்னு நம்மளா சொல்ல சாம்பிளுக்கு அந்த பவர் எடுத்து வெளியே விடுறாரு. இவரோட நண்பர் பாத்தீங்கன்னா பொத்துனு போய் விழுந்துடுறாரு. இதை என் மேலதான் பயன்படுத்தணுமா, இந்த பவரை வச்சுட்டு என்னென்னலாம் பண்ண முடியும்னு கேட்க இவரும் இது லோ வோல்டேஜ் பவர் மட்டும்தான், இதை வச்சுட்டு ஒரு ஆளை தூக்கி மட்டும்தான் அப்படி மாதிரி போட முடியும், மத்தபடி எந்த சைடு எஃபெக்ட் ஏற்படாது. அண்ட் அது மட்டும் இல்லாம இது கூடயே எனக்கு இன்னொரு சூப்பர் பவரும் இருக்கு, அந்த சொடுக்கு போட்டு ஃபைல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர வச்சேன் இல்லையா, அது அவனோட மனசை நான் கண்ட்ரோல் பண்ண, ஆனா இதுவும் ரொம்ப நேரத்துக்குலாம் பண்ண முடியாது, கொஞ்ச நேரத்துக்கு தான் பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி இவருக்குள்ள இருக்கிற சக்தி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் ஊர்ல இருக்க எல்லா கேபிள் டிவிலையும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் ஓட ஆரம்பிக்குது, ஒரு சயின்டிஸ்டோட வீடியோ. இந்த மூவிக்குள்ள இருந்து நம்ம நிறைய கரண்ட் சப்ளைஸ் எடுக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு நீளமான கேபிள் தான் தேவை, இந்த மாதிரி நீளமான கேபிள்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது பாலைவனத்துல தான் பண்ணணும், ஆனா அங்க இந்த மாதிரி நிறைய மின்சாரங்களை எடுக்க முடியாது, வாழ தகுதி உள்ள பிளேஸ்ல தான் நிறைய மின்சாரம் எல்லாம் கிடைக்கும், ஆனா இதுல இருக்க ஆபத்து என்ன அப்படின்னா அது வெடிச்சது அப்படின்னா ஒரு ஊரே அழிஞ்சு போகிற அளவுக்கு பவர் அதுல இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல, அதனால அப்படியே கட் பண்ண ஊர் மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேபிள் டிவில பாத்துட்டாங்க இல்லையா. கேபிள் டிவி ஆபரேட்டர் கிட்ட வந்து என்னப்பா இதுன்னு கேட்க அவரு ஊருக்குள்ள போட்டிருக்க கேபிள வச்சு ஊர்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு, இதை உங்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணேன், உடனடியா அந்த கேபிள் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி ஆகணும்னு சொல்ல, ஆனா ஊர் மக்கள் மற்றபடி எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு போகிட்டே இருக்காங்க. இதனால அந்த நபர் பாத்தீங்கன்னா பயங்கர அப்செட். அண்ட் ஹீரோவும் இந்த நபரும் சேர்ந்துதான் பாத்தீங்கன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பண்ணிருப்பாங்க, ஆனா இந்த மாதிரி போயிடுச்சு இல்லையா. இதனால ஹீரோட நண்பரும் எனக்கு அப்பவே தெரியும், சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை கூப்பிட்டு போக, அப்பதான் இவங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சக்கரையோட அப்பா இருக்கா இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள அந்த கேபிள் எதுவுமே வரக்கூடாது, இதை எதிர்த்து அவர் வழக்கு போட்டிருக்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அண்ட் மேற்கொண்டு ஹீரோ விசாரிக்கும் போதுதான் அவர் இது எல்லாத்தையுமே அந்த வீரன் கோயிலுக்காக தான் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அந்த வீரன் கோயில் இருக்கிற இடத்த தான் பாத்தீங்கன்னா கேபிள் போடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. அது எனதா பொது இடத்துல இருந்தாலும் கோயில இடிக்க கூடாது அப்படின்றதுக்காக இவர் கேஸ் போட்டிருப்பாரு. ஆனா எந்த பயனும் இல்ல, ஏன்னா அது ஒரு பொது வழி இல்லையா, இதனால கேஸ் நிலைக்காது. அப்படி இருக்கும்போதுதான் சக்கரையோட அப்பா பாத்தீங்கன்னா சில ஆளுங்க எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு இதுக்கு அடுத்த நாள் அந்த கேபிள போடணும் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நிலங்கள் எல்லாத்தையும் கையகப்படுத்தணும் சைன் இடுற மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு கூட்டு போறாங்க. நீங்க அந்த இடத்துல சைன் போடக்கூடாது, அந்த இடத்துல வீரன் கோயில் இருக்கு அப்படின்ற மாதிரி பூசாரி எவ்வளவோ பேச ட்ரை பண்ண, ஆனா அவர்
பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் சைன் போட்டு தான் ஆவேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு வில்லனோட ஆளுங்க எல்லாத்துக்கும் பயங்கரமான மதிப்பை கொடுத்துட்டு சைன் போடலான்னு போக, இங்கே தான் நம்ம ஹீரோ இருப்பா இல்லையா, அவர் சொடக்க போட்டார். உடனே அவர் இவர் கண்ட்ரோலுக்கு வந்துட்டார். சைனை போடக்கூடாது அப்படின்ன மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண, ஆனால் ஹீரோவால் கொஞ்ச நேரம் தான் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா. கொஞ்ச நேரத்தில் அவர் கண்ட்ரோல் இழந்துட்டாரு. சுயநினைவுக்கு வந்த இவர் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் மறுபடியும் சைன் போடலான்னு போக, மறுபடியும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அண்ட் வில்லனோட ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அடிச்சு துரத்திட்டு இதை பார்த்துக்கிட்டே இருந்த பூசாரியும் இதை எல்லாத்தையுமே வீரன் கடவுள் தான் பண்ணாரு, வீரன் தெய்வம் தான் இவருக்குள்ளே புகுந்து இது எல்லாத்தையும் வழி நடத்தினாரு அப்படின்ன மாதிரி பரப்பி விட இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. ஆனால் அதே சமயத்தில் பவரை வச்சு அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறாரு இல்லையா ஹீரோ, அதனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா சில சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதோட உச்சக்கட்டமாக கோமாக்கே போகிற நிலைமை கூட இருக்கும். இது எல்லாத்தையும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண அவங்க பயங்கரமாக திட்டுறாங்க. ஆனால் இவருக்கு இது பெருசாக தெரியல. இந்த ஊருக்காரங்க எல்லாருமே இது எல்லாமே கடவுள் தான் பண்ணது அப்படின்னு மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணணும், ஆனால் இந்த கேபிளையும் இங்கே போட விடாமல் தடுக்கணும் அப்படின்ன மாதிரி முயற்சி எடுக்க, இதோட முதல் வேலையாக கேபிள் போடுறதுக்கு நிலங்கள் எல்லாத்தையும் கொடுத்தாங்க இல்லையா, அவங்களோட லிஸ்ட்டை எல்லாத்தையும் எடுத்து அவங்களோட வீட்டு முன்னாடி சில பலான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி வைக்க அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்து போகிறாங்க. இதெல்லாம் என்னவா இருக்கோ அப்படின்னு மாதிரி ஏதேதோ நினச்சிக்கிட்டே இருக்க பூசாரி அங்கே வர்றாரு. இது எல்லாமே வீரனோட விளையாட்டு தான், அவரோட சாபத்துக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்கன்னு சொல்ல ஊர் மொத்தமும் பயத்தில் இருக்கு. அப்படியே கட் பண்ணால் அந்த டீ கடைக்காரர் இருக்கார் இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. இவரும் கேபிள் போடணும் அப்படின்னு மதானாலும் கொடுத்துருப்பார் எல்லா வீட்டுக்காரங்களும் பயந்துகிட்டு இருக்கும்போது. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா பயப்படுற மாதிரி தெரியல. ஊரில் வீரன் அப்படின்றதெல்லாம் யாரும் கிடையாது, இதெல்லாம் கட்டுக்காதே அப்படின்ன மாதிரி ஊர் மக்கள் கிட்ட பேசிக்கிட்டே இருக்க பக்கத்தில் இருக்க இவரோட நண்பருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு சாமி வருது. அந்த கேபிளை போடணும் அப்படின்ன மாதிரி ஊருக்குள்ளே இதுக்கு மேலே எவனாலும் கொடுத்தாலும் அவருக்கு சந்திக்க கூடாத விளைவுகள் எல்லாத்தையும் சந்திப்பானுங்க அப்படின்ன மாதிரி சாமி ஆடி மயக்கம் போட, அப்போ தான் நமக்கு தெரிய வருது இது எல்லாத்தையும் பண்ணது ஹீரோ தான். அவரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி இதை மாதிரி சொல்ல வச்சிருப்பார். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா இவரை ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணதால் ஹீரோக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. இதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நிலம உருவாகுது. ஆனால் அப்படியே கட் பண்ண ஒரு லோக்கல் பொலிட்டீஷியனை காமிச்சாங்க இல்லையா, அவனுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வர மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த இடத்துல தொழில் பண்ண போறது நாங்கள் தான், கடவுள் வந்து பழி வாங்கியிருக்கணும் அப்படின்னா எங்களை தான் பழி வாங்கியிருக்கணும் இல்லையா, இதுக்கு பின்னாடி எதுவும் இல்லை அப்படின்ன மாதிரி அவங்கள அனுப்பி வச்சுட்டு அண்ட் இதுக்கு மேலேயும் அந்த கோயிலை விட்டு வச்சோம் அப்படின்னா இன்னும் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோம், அந்த கோயிலை இடிச்சு தரமட்டமாக்கணும் அப்படின்ன மாதிரி பிளான் போடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த வீரன் கடவுள் எப்படி உருவானாரு தெரியுமா அப்படின்ன மாதிரி ஊருக்குள்ள ஒரு செய்தி உலா வரும். அது என்ன அப்படின்னா வீரன் அப்படின்றவ சேர நாட்டு படையோட சிட்டரசனாக இருந்ததாகவும், அப்போ நடந்த ஒரு போரில் வீரன் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற கிராமத்தை எல்லாத்தையும் எதிரி நாட்டு மக்களுக்கு அடிமையாக்குனதாகவும், அந்த ஊரில் ஒன்றுதான் இந்த வீரனூர் அப்படின்ற ஊரையும் சொல்லி இந்த ஊர் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக போராடினதாகவும், பஞ்ச பூதங்களையும் அடக்கி ஒரே ஒரு சிற்றரசரான இவர் எல்லா நாட்டு மக்களையும் வெற்றி பெற்று இந்த ஊரை காப்பாற்றினதாகவும் சொல்லப்படுது. அந்த மனிதனாக இருந்த வீரன் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கடவுளாக மாறினதாகவும், ஊர் மக்கள் எல்லாருமே அவர் குலதெய்வமாக வழங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கதையை ரெடி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ தான். ஏன்னா ஊர் மக்கள் அந்த குலதெய்வத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க இல்லையா, எதுவுமே சொல்லலை அப்படின்னா அந்த கோயில் கண்டிப்பாக இடிக்கதா போடும். இதனால இந்த மாதிரி ஒரு பொருளியை கிளப்பி விட, ஆனால் அதே சமயத்தில் வீரன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கணும், அப்போதான் ஊர் மக்கள் நம்புவாங்க அப்படின்றதுக்காக ஹீரோ நிறைய வேலைகளை பார்த்து வச்சிருப்பார். அதில் ஒன்று ஒரு குதிரை இருக்கும், அந்த குதிரைக்கு நிறைய ட்ரைனிங் எல்லாத்தையும் கொடுத்துருப்பார். இது எல்லாத்தையும் பண்ணி வச்ச இவர் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார் இல்லையா, இதனால என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்ன மாதிரி காமிக்க கட் பண்ணி இன்னொரு சைடு அந்த வீரன் கோயிலை இடிக்கணும் அப்படின்ன மாதிரி ஆளுங்களாம் வந்துடுறாங்க. ஊரில் இருக்க கேபிள் டிவிக்காரரும் இதை தடுக்கணும் அப்படின்ன மாதிரி எவ்வளவோ முயற்சி பண்ண, ஆனால் எந்த பயனும் இல்லாமல் போயிடுது. நீ என்னடா சொல்கிறதுன்னு அந்த கோயிலை இடிக்கலான்னு போக தூரத்துலேருந்து ஏதோ ஒரு சத்தம். கட் பண்ண ஹீரோ அந்த கெட்டப் எல்லாத்தையும் போட்டுட்டு அங்கே வர்றாரு. அங்கே வந்து அங்கே இருக்க எல்லாரையும் அடிச்சு போட ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. இதோட முடிவில் ஊருக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா இதை வீரன் வருவேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு போக, இதை பார்த்த பூசாரியும் கடவுள் இருக்காரு நம்ம வீரன் நம்மளை கைவிடலை அப்படின்ன மாதிரி பரவசத்தோடு நிற்கிறார். அப்படியே கட் பண்ணி இன்டர்மிஷனை போடுறாங்க. கட் பண்ணால் இந்த விஷயம் ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. கண்டுக்க ஆளே இல்லாமல் இருந்த இந்த இடம் பயங்கரமாக டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வழிபட்டு போய்கிட்டே இருக்க அந்த இடம் ஒரு பெரிய திருவிழா மாதிரி காட்சி அளிக்க ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தை தெரிஞ்ச வில்லனோட தம்பியும் இதில் தான் என்னோட ஃபியூச்சரே இருக்கு, இதுக்காக நான் அந்த ஃபியூச்சரை இழக்கக்கூடாது அப்படின்ன மாதிரி செம்ம கடுப்பில் அந்த இடத்துக்கு போக, அந்த சமயம் பார்த்த ஹீரோ இவரை பார்த்தீங்கன்னா வசியப்படுத்திட்டுறாரு. இந்த கடவுள் தான் பெரிய கடவுள், இந்த மிஞ்சின கடவுள் எதுவுமே இல்லை அப்படின்ன மாதிரி அங்கே ஒரு சாமி ஆடுற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது. இது எல்லாத்தையும் பண்ணி முடிக்க அப்படியே கட் பண்ணி இங்கேருந்து அவரோட ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இவர் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவை பார்க்க இவருக்கு ஒன்றுமே புரியல. இதில் இருக்கிறது நான் தானே அப்படின்ன மாதிரி குழம்பி போய் நிறைய சைக்காட்டிஸ்ட் எல்லாம் போய் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது தான் சில மேக்னெட்டிக் கதிர்வீச்சால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ண முடியும். நம்ம உடம்புல இருக்க நரம்புகள் எல்லாமே மேக்னெட்டிக் வேவால் தான் இயங்குது அப்படின்ன மாதிரி சொல்லி ஒரு கருவியை ஒன்று கொடுக்குறாரு. இது மூலமாக பக்கத்தில் யாராவது மேக்னெட்டிக் வேவை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க
முடியும், இது உங்களுக்கு பயன்படும் சொல்ல அப்படியே கட் பண்ணி ஹீரோயின காமிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே ஹீரோ லவ் பண்றாங்க அண்ட் இப்பயும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஆனா இவங்களுக்கு கல்யாண வேலைகள் எல்லாம் நடந்திருக்கு இல்லையா. இந்த தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் இதில் தலையிட போறதும் இல்ல அப்படின்னு மாதிரி ஒதுக்கிக்கிறார். அப்படியே கட் பண்ணி ஊருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு ஒரு ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா குத்திக்கிட்டு மாயறாங்க. இந்த விஷயம் வீரனூர் காரங்க தான் பண்ணாங்க. அவங்க மேல கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் பதிவாக கேபிள் எங்க ஊர்ல போடக்கூடாது அப்படின்னு மாதிரி பூசாரி உட்பட ஹீரோவோட சேர்ந்து இன்னும் சில பேர் எல்லாம் போராடி இருப்பாங்க இல்லையா, அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி தூக்குறாங்க. அவங்கள தனியா ஒரு ரூமுக்குள்ள அடைச்சி வச்சுட்டு ஒரு ஒருத்தரையா கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்ற பேர்ல பயங்கரமா சித்திரவதை பண்றாங்க. எதனால அப்படின்னா அந்த இடத்துல யாருக்கும் தெரியாம வீரனோட தம்பி ரகசியமா இருப்பார். அந்த டிவைஸ வச்சுக்கிட்டு அந்த மேக்னெட்டிக் பவர் வந்தது அப்படின்னா கண்டுபிடிக்கணும். அண்ட் இதுல இருக்க எவனோ ஒருத்தன் தான் வீரனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஒரு ஒருத்தரையா அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கடைசியா ஹீரோ உள்ள வர்றாரு. அண்ட் இவரை பிடிச்சி பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவரோட பவர் வெளியே வருமா அப்படின்னு மாதிரி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் அப்போ அங்க ஒரு சம்பவம் நடக்குது. இவரோட பவர் பாத்தீங்கன்னா வெளியே வந்திருக்கும், ஆனா அந்த வேவ் பவர் கிடையாது. இவரோட மைண்ட கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்கு இல்லையா, அது மூலமா இவர் ஒரு குதிரை வச்சிருப்பாரு. அந்த குதிரையை கண்ட்ரோல் பண்ணி அங்க கொண்டு வர அங்க இருக்கிற எல்லாருமே குதிரையை பிடிக்கணும் அப்படின்னு மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து இவர் காஸ்டியூம் எல்லாத்தையும் மாத்திட்டு வந்து வீரனா இவங்க முன்னாடி நிக்கிறாரு. போலீஸ்காரங்க எல்லாரையும் அடிச்சு போட அந்த இடத்துல வில்லனோட தம்பி இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இதனால அவங்கிட்ட போக அவனுக்குள்ள பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பவரை செலுத்தி விட்டுட்டாரு. இதனால அவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். அப்படியே கட் பண்ணி அது அரசியல்வாதி இருக்கா இல்லையா அவரை காமிக்கிறாங்க. நடந்த இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு போக அவர் பாத்தீங்கன்னா வில்லன் சரத்தை கூப்பிட்டு சரத்தை இங்க வர தயாராக கட் பண்ணி அந்த கேபிள் ஆபரேட்டர் இருக்கா இல்லையா அவரை காமிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட போய் நீ தான் அந்த இடத்துக்கு வீரனா வந்தனு எனக்கு தெரியும், அவங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்னு மாதிரி இவரோட பொண்ணை பத்தி சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான கால் வலி இருக்கும். இதனால நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் பார்க்கும்போது வலியால பயங்கரமா துடிக்கும். என்னதான் வலியால துடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த குழந்தைக்கு பிடிச்சது வீரன் கடவுள். வீரன் கடவுள வேண்டிக்கிட்டே இருக்கும். இந்த வீரன் கடவுள வேண்டி எதுவுமே நடக்கலையே அப்படின்னு மாதிரி இந்த கேபிள் ஆபரேட்டரும் கடவுளே வெறுத்திருப்பார். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஹீரோவும் கட் பண்ணி அந்த குழந்தைய பாக்கணும் அப்படின்னு மாதிரி வீரன் வேஷத்துல போறாரு. ஏன்னா வீரன் தான் அந்த குழந்தைக்கு பிடிக்கும் இல்லையா. அப்படி போய் பார்க்கும்போது அப்பதான் இவருக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஸ்டார்டிங் சீன்ல தூக்கத்துல இருந்து கனவால யோசிச்சிருப்பாரு. அப்போ இந்த குழந்தை தான் பாத்தீங்கன்னா கனவுல வந்திருக்கும். இந்த குழந்தை பண்ண ஏதோ ஒரு விஷயத்தாலதான் அந்த ஊர்ல பெரிய பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இவங்களோட நண்பர்கிட்ட சொல்ல அதான் இதுக்கு காரணமா இந்த உடனே நம்ம கோமா ஸ்டேஜுக்கு அனுப்பிட்டோம் இல்லையா, இப்ப எந்த பிரச்சனையுமே இல்லையாடான்னு சொல்லு. இதை கேட்ட ஹீரோக்கு அப்பதான் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த கனவுல பாத்தீங்கன்னா இதை தவிர வேற ஒரு முகத்தை பார்த்திருப்பாரு. அந்த முகம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அண்ட் இந்த பிரச்சனை இன்னும் முடியல அப்படின்னு மாதிரி சொல்ல கட் பண்ணி லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வர சரத்தை காமிக்கிறாங்க. வந்த உடனே தன்னோட தம்பியை போய் பார்க்க அண்ட் அந்த பொலிட்டீஷியனையும் கூப்பிட்டு நான் பாத்துக்க சொன்னேன் இல்லையா, இதுதான் நீ பாத்துக்கிற லட்சணமா அப்படின்னு மாதிரி சில லிக்விட் எல்லாத்தையும் வச்சு அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட அந்த இடத்துல வெதிச்சு கொடூரமான முறையில இறந்து போறாரு. அண்ட் இன்னொரு நபரை கூப்பிட்டு அந்த வீரன் பிரச்சனையால சுத்தி இருக்க 26 கிராமங்கள் நமக்கு நலம் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை எல்லாருக்கிட்டையும் வீரன் கோயில் பிரச்சனை இருக்கிறதால பணத்தை திருப்பி தர சொல்லு நாள் அனுப்ப. இதனால பக்கத்து ஊருக்காரங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது, அந்த வீரன் கோயிலை அடிச்சு உடைக்கணும் அப்படின்றதுக்காக வேகமா வந்துகிட்டே இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டே இரவும் அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற எல்லாருக்கூடிய சண்டையை போட்டு தடுக்கணும்னு போக அப்பதான் யாருக்கும் தெரியாம வில்லன் பாத்தீங்கன்னா ஒரு வேலையை பார்த்திருப்பாரு. அந்த மேக்னெட்டிக் பவர் எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்றதுக்காக சில டிவைஸ் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்ப அந்த டிவைஸால ஹீரோட பவர் எல்லாமே பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும். ஆனா இருந்தாலும் ஊர் மக்கள் எல்லாருமே கடவுள் வந்துட்டாரு அப்படின்னு மாதிரி அங்கிருந்து ஓடி போக இந்த விஷயத்த எல்லாத்தையும் வீடியோ கால் மூலமா அந்த வில்லன் பாத்துக்கிட்டு இருப்பாரு. சீக்கிரமா நான் அவனை நெருங்குவேன்னு சொல்லி கட் பண்ண இன்னொரு பக்கம் அந்த கேபிள் டிவி ஆபரேட்டரோட பொண்ணை வீரன் சந்திச்சுட்டு போனாரு அப்படின்ற தகவல் பாத்தீங்கன்னா ஊர் முழுக்க பரவுனதால ஊருக்குள்ள எல்லாருமே பாத்தீங்கன்னா வீரன் கண்டிப்பா ஒரு மனுஷனா தான் இருக்க முடியும் அப்படின்னு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு கட் பண்ணா ஹீரோயினுக்கு கல்யாண வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. மாப்பிள்ளையும் எல்லா வேலைகளையும் பண்ணி பக்காவா ரெடியா இருக்கும் போது ஒரு வயசான பாட்டி வந்து சொந்தக்காரங்க பேர் எல்லாத்தையும் சொல்லி இது கரெக்டானு கேட்டு மாப்பிள்ளையும் ஆமான்னு தலையாட்டுறாரு. இதை கேட்டது நீ பொண்ணுக்கு சித்தப்பாவா வேணும், இந்த கல்யாணம் எப்படிதான் நடக்கும்னு கல்யாணத்தை நிறுத்தி போடுறாங்க. இவருக்கு பயங்கர அப்செட். அப்படியே கட். அந்த கேபிள் டிவி ஆபரேட்டர் இருக்கார் இல்லையா அவரை பாத்தீங்கன்னா யாரும் முகம் தெரியாத நபர் வந்து பயங்கரமா அடிக்கிறாரு. இது தெரிஞ்சுக்கிட்ட அந்த கேபிள் டிவி ஆபரேட்டரோட பொண்ணு இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட போய் சொல்ல ஹீரோவும் இதை தடுக்கணும் அப்படின்னதுக்காக யாருன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. வில்லனோட என்ட்ரி அப்பதான் உள்ள இன்வால்வ் ஆகுது. இதனால வில்லனோட இடத்துக்கு போய் தன்னோட பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்க எல்லாருக்குடியும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க சரத் கண்டுபிடிச்சிடுறாரு அந்த வீரன் இவன் தான் அப்படின்ற விஷயத்த. இதனால ஒரு லிக்விட வச்சு எல்லாரையும் கொள்ளுவார் இல்லையா, அந்த லிக்விட ஹீரோக்குள்ள செலுத்த ஆனா அவருக்கு இது எதுவுமே ஆகல. இதனால இன்னொரு லிக்விட போடுறாரு அப்பயும் எதுவுமே ஆகல. ஆனா அதே சமயத்துல இவரோட தம்பியும் பாத்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட ஊர்ல இன்னும் ரெண்டு நாள்ல கேபிள் போற வேலை எல்லாத்தையும் பாரு அப்படின்னு மாதிரி சொல்லி அனுப்பி வச்சுட்டு ஹீரோவை பாத்தீங்கன்னா லாக் பண்ணிடுறாரு. ஏன்னா பொதுவா இந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்க அப்படின்னா 2 நிமிஷத்துல வெடிச்சு இறந்து போவாங்க. நீ 2 இன்ஜெக்ஷன் போட்டு எதுவும் ஆகாம இருக்கே அப்படின்னு மாதிரி ஆச்சரியத்துல புடிச்சு வச்சிருப்பாரு. ஆனா அதே சமயத்துல வில்லனோட தம்பியும் பாத்தீங்கன்னா கோயில் இடிக்கணும்னு வேலையில
இறங்கிட்டார் இல்லையா, கோயில் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வீரனோட விஷத்தை போட்டு அங்க போய் எல்லாருக்கிட்டையும் சண்டை போடணும்னு நினைக்கிறாரு. ஆனா சண்டை ஒண்ணுமே முடியல, எல்லாருக்கிட்டயும் பயங்கரமா அடி வாங்கிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல இவர் அடிச்சு ஒரு இடத்துல தூக்கி போட்டுட்டாங்க. இத பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே கடவுள் இல்ல அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு போல அப்படின்னு மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது வானத்துல இருந்து ஒரு மின்னல் ஒண்ணு வருது. அந்த மின்னல் வந்த உடனே ஹீரோக்குள்ள பயங்கரமான பவர், உடனே எழுந்து வந்து அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் சண்டையை போட இதோட முடிவுல வில்லனோட தம்பி இருக்கா இல்லையா அவரை அடிச்சு அந்த இடத்துல கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டு. அதே சமயத்துல ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையுமே இத பண்ணிக்கிட்டு இருக்க நானும் ஒரு மனுஷன் தான், ஊருக்கு ஆபத்து தர எதையுமே செய்யாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போக கட் பண்ணி வில்லனை காமிக்கிறாங்க. நடந்த இந்த சம்பவத்தால பயங்கர கடுப்புல இருக்கும் போது அந்த டீ கடைக்காரரும் அவரோட நண்பர் இருக்காங்க இல்லையா அவங்கள காமிக்கிறாங்க. வீரன் யாருன்னு சொன்னா இவன் பணம் கொடுப்பா அப்படின்னு மாதிரி எல்லா டீடைல்ஸும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கூத்து மதிப்பா ஹீரோட பேரை சொல்லி இவன் தான் வீரன், ஒரு 500 கோடி ரூபாய் எனக்கு தர முடியுமான்னு கேட்க அவர் கடுப்புல நிக்கிறார். அப்போ பக்கத்துல ஊசியை இன்ஜெக்ட் பண்ற கன் இருக்கு இல்லையா, அந்த கன் எடுத்து ரெண்டு பேரும் விளையாடிட்டே இருக்கும்போது தெரியாம அழுத்திட்டாங்க. பக்கத்துல இருக்க அந்த வில்லன் மேல பட்டுருது. இவனுள்ள உள்ள சேர்த்த பாவத்துக்கு இதுதான் எனக்கு நிலைமையா அப்படின்ன மாதிரி அந்த இடத்துல வெடிச்சு கொடூரமான முறையில இறந்து போக கட் பண்ணி கோயில் பூசாரி கிட்ட ஹீரோ பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. இவ்வளவு நாள் வீரனா நடிச்சது நான் தான், ஊரை காப்பாத்தணுன்றதுக்காக தான் இதை எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்ல பூசாரி இதை நம்புற மாதிரி தெரியல, யாங்கிட்டே நீ சொல்றியா, வீரனோட மொத்த வரலாறும் யாங்கிட்டே இருக்குன்னு ஒரு புக்கை கொடுக்க அந்த புக்கை ஹீரோ ஃபுல்லா படிச்சு பாக்குறாரு. பயங்கரமான ஷாக்கு, இவர் ஒரு ஸ்டோரிய சொன்னார் இல்லையா வீரனோட பிளாஷ்பேக் இதுதான் அப்படின்ற மாதிரி அதே ஸ்டோரி தான் வீரனை பத்தி படி அப்படின்ற மாதிரி பூசாரி சொன்ன புக்லயும் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த சிலைக்கு கீழே ஒரு பெரிய மண்டபமே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ கதை விட்டுருப்பாரு. இப்போ இந்த புக்ல இருக்கிறதுதான் உண்மை அப்படின்னா இந்த சிலைக்கு கீழே ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அதை காமிக்கிறாங்க. அந்த வீரன் சிலை பாத்தீங்கன்னா அது உள்ள புதஞ்சிருக்கும். அப்படியே கட் பண்ணி உண்மையான வீரன் இருக்கிறாரு போல அப்படின்ற மாதிரி நம்மள சிந்திக்க வச்சு இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரீஸோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.